எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தரமான சைஃபை த்ரில்லர் மூவி. ஒரு காட்டுக்குள்ள வானத்துல இருந்து என்னமோ ஒன்னு கீழே விழுது. அதே காட்டுக்கு ஒரு லவ்வர்ஸ் ஜோடி ட்ரக்கிங்க்கு போறாங்க. சோ வானத்துல இருந்து விழுந்தது என்னது, அதனால இந்த லவ்வர்ஸ் ஜோடிகளுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. இந்த கதை சமையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவல்ல இருக்கும். அதனால முழுசா இந்த வீடியோவை பாருங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2022 வருஷத்துல ரிலீஸ் ஆன சிக்னிஃபிகண்ட் அதர்ன்ற ஒரு அமெரிக்கன் சைஃபை த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய அடர்ந்த காடு, அந்த காட்டுக்கு போற ஒரே ரோடு இதுதான். சரிதான், ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. வானத்துல இருந்து ஒரு விண்கல் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த காட்டோடைய நடுவுல விழுது. இது அடர்ந்த காடுன்றதுனால நிறைய விலங்குகள் அங்க வாழும். அப்படி ஒரு மான் ஒண்ணு, அதுக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு போல. அந்த மான் ஏதோ ஒண்ணு இந்த காட்டுக்குள்ள விழுந்ததுன்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மானுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு அப்படியே கொல கொலன்னு இந்த வெனம் மாதிரி ஒண்ணு வந்து அந்த மான் அப்படியே பிடிக்குது. இந்த நேரத்துல கார்ல ஒரு லவ்வர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்களே. இவங்களோட பேரு ரூத். காரை ஓட்டிக்கிட்டு கிடையாது தெரியல. சீக்கிரமாவே இருட்டிடும், அதனால இவங்க சாப்பிட்டுட்டு ஒரு டென்ட் ரெடி பண்றாங்க. அதுக்குள்ளேயே நைட்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நடு ராத்திரி டைம், ரூத்துக்கு பாத்ரூம் வருது. அதனால விளக்கு எடுத்துட்டு பாத்ரூம் போகலான்னு போகும்பொழுது தூரத்துல ஏதோ ஒரு சவுண்ட். ஏன்னா லைட்டை வச்சு பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு கொம்பு உடஞ்சி போயிருக்கிற மான், அந்த மான் அப்படியே ரூத்தையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கு. நார்மலா மான் எல்லாம் மனுஷங்களை பார்த்தா பயந்து ஓடும், இது என்ன நம்மள முறைச்சு பாக்குதுன்னு ரூத்துக்கு புரியல. சடனா பின்னாடி இருந்து ஒரு கை, ரூத்தும் பயந்து போய் திரும்பி பார்த்தா அது ஹாரி தான். பிசாசு, பிசாசு மாதிரி வந்து பின்னாடி சுரன்ற. அது வந்து ரூத், டென்த்ல நீ இல்லையா, அதான் எங்க போனு வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், எதை பாத்துக்கிட்டு இருக்க நீ, அது வந்து அங்க ஒரு மான் இருந்தது, அது வித்தியாசமா என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தது. அட, காட்டுக்குள்ள விலங்குகள்லாம் அப்படிதான், வா நம்ம போய் தூங்கலான்னு ஹாரி எதையும் கண்டுக்கவே இல்ல. ஆனா ரூத்தோட மனசுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு மட்டும் தோணுது. அடுத்த நாள் ஆகுது, இவங்க தொடர்ந்து ட்ரக்கிங் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு செம்ம வியூ ஒண்ணு. ஏ ரூத், நீ கண்ணை முடிக்கோன்னு ஹாரி ரூத்தோட கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மலையுடைய உச்சிக்கு வந்து ரூத்துக்கு அந்த வியூவை காட்டுறாரு. அது வேற லெவல்ல செம்மையா இருக்கு. உடனே ஹாரியும், உன்னால முடியும்டா, தைரியமாயிரு அப்படின்னு சொல்றாரா. ரூத்துக்கு புரியல, என்னடா உனக்கு நீயே ஏதோ சொல்லிக்கிற, அது வந்து நம்ம இவ்வளவு வருஷமா ஒன்னா பழகிருக்கோம், உனக்கே தெரியும் எனக்கு உன்ன பிடிக்கும் உனக்கும் என்ன பிடிக்கும், அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு முட்டி போட்டு தலைவர் மேரேஜ் ப்ரொபோசல் பண்றாரு. இதை கேட்ட உடனே ரூத்துக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவங்க உடனே டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து ரூத் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரூத்தோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு சின்ன வயசுலயே ரூத் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனாலயே இந்த மேரேஜ் இதை பத்தி எல்லாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐம் சாரி ஹாரி, என்னால இது முடியாது, மேரேஜ் எல்லாம் கண்டிப்பா பண்ணிக்கவே முடியாது
முடியாதுன்னு சொல்ல ஹாரி அப்படியே ரொம்ப சோகமாயிடுறாரு. ஓகே ஓகே பரவாயில்ல ரூத், இதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேச வேணாம், எனக்கு என்னமோ என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தோணுதுன்னு ஹாரி சோகமா அங்கிருந்து போறாரு. சோ நைட் டைம் ஆகுது, டென்ட் போட்டு இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ரூத்தோட மனசுக்குள்ளலாம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, ஹாரியோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு தோணுது. ஆனா ஹாரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்காம ரொம்ப நார்மலா அவரு பேசுறாரு. ரூத்தும் ஹாரி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஆனா ஹாரி பிளீஸ் ரூத் இதை பத்தி பேச வேணாம், வேற வேலை இருந்தா பாக்கலாம், நான் ஒன்னும் அதை பத்தி பேச வரல, இந்த மேரேஜ் லைஃப் எனக்கு நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே உனக்கு தெரியும்ல, நம்ம ஸ்டார்டிங்ல பழகும்பொழுதே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் மேரேஜ்ல என்னால பண்ணிக்க முடியாதுன்னு, அப்புறம் எப்படி எனக்கு நீ ப்ரொபோஸ் பண்ண? எங்க பாரு ரூத், வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் மாத்திரைய போட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கேன், ஒன்னும் ஆகாது, ஒரு நாள் இந்த மாத்திரை இல்லைன்னா நீ சுவைந்து கீழே விழுந்துருவ, சோ நீ நானும் ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி ஜாலியா சுத்தலாம், உன் ஸ்ட்ரெஸ் போகும், நம்ம சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். உடனே ரூத்தும் இங்க பாரு, நீ ஒன்னும் என்னோட டாக்டர் கிடையாது, வாய முடிக்கிட்டு சும்மா இருன்னு சொல்ல ஹாரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாரு. சோ ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, ரூத் கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாரிய காணோம். பார்த்தா பக்கத்துல ஒரு பேப்பர் இருக்கு, அதுல ஹாரி நான் கொஞ்சம் வாக் போயிட்டு வரேன், மைண்ட் கொஞ்சம் சரியில்லை, சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா ஹாரி வந்து எதுக்காக ரூத்தை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாருன்னா, ரூத்தோட லைஃப் ஃபுல்லாவே கஷ்டம், அதனால இப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, அந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் அப்படின்னா அவங்க மாத்திரைய போட்டுக்கிட்டே இருக்கணும், மாத்திரை இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா இதுவே இந்த மாதிரி நேச்சர் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் போகும், குணமாயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்து அவங்க சரியாகல. சோ ரூத் மட்டும் தனியா டென்ட்ல இருக்காங்க. அப்ப அவங்க மொபைல் போன் எடுத்து அவங்க டாக்டருக்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க, ஆனா சிக்னலே கிடைக்கல. சோ மொபைல் போனை எடுத்துக்கிட்டு சிக்னல் கிடைக்குமான்னு பாக்குறாங்க, ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்குது, காலையும் பண்றாங்க. ஆனா திடீர்னு ரூத்தோட மனசுக்குள்ள நம்ம சந்தோஷமா இங்க இருக்கதான் வந்திருக்கோம், எதுக்கு தேவையில்லாம டாக்டருக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்னு காலை கட் பண்ணிடுறாங்க. சரி டென்ட்டுக்கு போகலான்னு இவங்க ட்ரை பண்ணும்போதுதான் ஏதோ கெட்ட ஸ்மெல் வருது, அதுவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் ஹெவியா வருது. ரூத்தும் போயிட்டு என்னன்னு போய் பார்த்தா ஒரு மான் செத்து போயிருக்கு. நைட் டைம்ல ரூத்த வந்து ஒரு மான் உத்து பார்க்கல, ஒரு கொம்பு தானே இருக்கும், அந்த மான் தான் இறந்து போயிருக்கு, அதுவும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செதஞ்சு போய். அதை பார்த்து பயந்துகிட்டே ரூத் பின்னாடி வரும்பொழுது பின்னாடி ஹாரி இருக்காரு. பயந்து போன ரூத் ஹாரிய கட்டிப்பிடிச்சிட்டு இங்க பாரு, என்ன உத்து பார்த்துச்சுன்னு சொன்னல ஒரு மான், அதுதான் செத்து போயிருக்கு, அதுவும் வித்தியாசமா உடம்பெல்லாம் என்னமோ ஃபங்கஸ் மாதிரி இருக்கு. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நம்ம டென்ட்டுக்கு போலான்னு டென்ட்டுக்கு போயிட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு புக்ல இந்த மாதிரி மான்களுக்கு ஒரு வைரஸ் தொற்றுனால இப்படிதான் அதுங்க இறந்து போகும்னு டிராயிங் கூட போட்டிருக்கா. அதை பார்த்த உடனே தான் ரூத்துக்கே நிம்மதி, எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளம்னாலதான் அந்த மான் இறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஹாரியும் ரூத் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. ரூத்தும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அவனை ஹர்ட் பண்ணிட்டோம், அதனால அவன் நம்மள தொடக்கூட மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருறா, நீயும் நானும் லவ்வர்ஸ் தான், நீ என்ன தொட்டு பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்ல, வேணா ரூத் நான் இப்படியே இருந்துறேனே, ஏன்னா லவ்வர்ஸா இருக்கும் ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எப்ப ஆகுறது? ஹாரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்செப்ட்ல எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, இப்ப என்ன ஃப்ரீயா விடு, நம்ம லவ்வர்ஸா இருக்கலாம், டைம் போக போக கண்டிப்பா நான் மாறுவேன், நேரம் வரும்பொழுது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இவங்க சமாதானப்படுத்துறாங்க ஹாரிய. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹாரியோட மூஞ்சே நல்லா பளிச்சுன்னு ஆகுது. சோ நைட்டு டென்ட்ல படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹாரி காலையில சாப்பிடறதுக்காக ஃபுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரூத்தும் எழுந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஏய் ரூத் எங்க போற, சமைச்சுக்கிட்டு இருக்கல, வந்து ஹெல்ப் பண்ணு, இன்னைக்கு சமைக்கிறது உன்னோட பொறுப்பு, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு ரூத் அங்க இருந்து போறாங்க. அழகான பிளவர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடியே ஒரு கொகை இருக்கு, அந்த கொகையை பார்த்த உடனே ரூத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. உள்ள போய் பார்த்தா தம்மா துண்டு குட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல கொல கொலன்னு பர்பிள் கலர்ல ஏதோ லிக்விட் இருக்கு. ரூத்தும் அது பக்கத்துல போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து குட்டையை கலக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரூத் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல, பயந்து போய் அலறாங்க. எங்க ஹாரியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணமேனு ரூத் தேட போறாரு. பார்த்தா ரூத் ஒரு இடத்துல அசையாம நின்னுகிட்டு இருக்காங்க. இவரும் போயிட்டு ரூத் உனக்கு என்ன ஆச்சுன்னு திருப்பி பார்த்தா ரூத் ஒரு மாதிரி டெரரா முறைக்கிறாங்க. ஏய் என்ன பாத்ரூம் போறேன்னு சொன்ன இப்ப முறைச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, அதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி வா ரூத் நம்ம டென்ட்டுக்கு போலான்னு இவரு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி வர ரூத் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே வராங்க. சோ வழக்கம் போல இவங்க ட்ரெக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. ஹாரி ரூத்த பார்க்கும் பொழுது ரூத் சிரிக்கிறாங்க. ஹாரி தலையை அந்த பக்கமா திருப்பின உடனே அப்படியே முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹாரியோட மனசுலயும் இந்த ரூத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போலயே அப்படின்னு தோணுது, ஆனா இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்கல. அப்புறம் அகைன் ஒரு இடத்துல டென்ட்டை போட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது ரூத்த பக்கத்துல காணும். இவரும் விளக்க ஆன் பண்ணிக்கிட்டு ரூத் எங்க போனா அப்படின்னு தேடிக்கிட்டே காட்டுக்குள்ள போறாரு. பார்த்தா திடீர்னு ரூத் ஹாரிக்கு முன்னாடி கையில கத்திய வச்சுக்கிட்டு வராங்க. ஹாரி பயந்து போறாரு, என்ன பிசாசுன்னு சொல்லிட்டு இப்ப நீ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அது ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு அனிமலோட சவுண்ட் கேட்டது, அதான் கத்தி எடுத்துட்டு போயிட்டு அதை கொல்லலாம்னு ட்ரை பண்ண, கொல்ல ட்ரை பண்றியா, அதுவும் இந்த நேரத்துல மாத்தி கித்தி என்ன போட்டு தள்ளிட்டனா, வா ரூத் நம்ம டென்ட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு. சோ ரூத்தும் டென்ட்ல போயிட்டு படுக்கிறாங்க, தூங்குற மாதிரியே இல்ல, கண்ணை ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாளே ஆகுது, கண்ணை திறந்துகிட்டே தான் இருக்காங்க, அவங்க ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்ல. காலையில எழுந்தும் ஒரு மரக்கட்டை மேல உட்காந்துக்கிட்டு ஒரே டைரக்ஷனை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க ஹாரிக்கு பயம் தான் வருது, என்ன ஆச்சு இவளுக்கு, ஒரு மாதிரி இருக்காளேன்னு. ஹாரி அதாவது காமெடியா பேசி சமாளிக்கலாம்னு ட்ரை பண்றாரு, ஆனா அசரவே மாட்டாங்க அந்த ரூத். அப்பதான் அந்த ரூத்தே பேச ஆரம்பிக்கிறாங்க, நேத்து நைட் நான் ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டேன்ல. ஏய் ரூத், நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல, இது ஜஸ்ட் நார்மல் தான், காட்டுக்குள்ள அப்படிதான் இருக்கும். இல்ல ஹாரி, நான் ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டேன், உனக்கே தெரியும்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்ட
கிட்டவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்ட்டு. அதனாலதான் நீ எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணும் பொழுது என்னால ஒத்துக்க முடியல. அதே டென்ஷனாலதான் நேத்து நான் வித்தியாசமா நடந்துகிட்டேன். ஆனா இப்ப நான் நல்லா யோசிச்சிட்டேன், நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலாம். இதை கேட்கற ஹாரிக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன உண்மையாவா? அப்படின்னா ஓகே வா, நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம். இல்ல இல்ல ஹாரி, நீ முத முதல்ல எனக்கு ப்ரொபோஸ் பண்ணும் பொழுது நான் ஒத்துக்கவே இல்ல, அதனால நீ திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு, இந்த தடவை நான் மனசார ஏத்துக்கிறேன். உன்ன ஹாரியும் அப்படியா சொல்ற சரின்னு முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது ஹாரி இங்க இல்ல, எந்த இடத்துல எனக்கு நீ முத முதல்ல ப்ரொபோஸ் பண்ணியோ அந்த இடத்துலதான் நீ பண்ணணும், அப்பதான் நான் ஏத்துப்பேன்னு சொல்ல. சரின்னு ஹாரியும் ரூத்தும் அந்த மலை உச்சிக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல வியூ வேற லெவல்ல இருக்கு. இப்பதான் ரூத்தும் அந்த வியூவை பார்த்து செம்மையா இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே இதுதான் டைம்னு ஹாரியும் அப்படியே முட்டி போட்டு, ஹே ரூத், என்ன மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க, ரூத்தும் எனக்கு சம்மதம்னு அந்த ரிங்க வாங்கி கையில மாட்டிக்கிறாங்க. ஹாரிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ரூத்தை கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுக்கலான்னு ஹாரி வரும்பொழுது ரூத்து இந்தாந்தண்டி முட்டிய வச்சு ஒரு ஏத்து ஏத்தனா பாருங்க சர்ன்னு இங்க வந்துருச்சு. என்னடி புசுக்குன்னு அடிச்சு புட்டா அப்படின்னு ஹாரி யோசிக்கிறதுக்குள்ளேயே ரூத் அப்படியே தள்ளி கொண்டு போய் மலை மேல இருந்து ஹாரிய தள்ளி விட்டுறாங்க. அவர் அப்படியே கீழே விழுந்து அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு, அதுல மோதி ஆள் அங்கேயே காலி. சோ ஹாரி கீழே இறந்து போயிருக்காரு. இந்த மலை உச்சில இருந்து ரூத்தும் பாக்குறாங்க. இந்த இடத்துலதான் இந்த படத்தோட இன்டர்வல். மறக்காம உங்க பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. அவ்வளவுதான்ப்பா இன்டர்வல், கதைக்குள்ள போகலாமா? மலை உச்சில இருந்து ஹாரியை கீழே தள்ளி விட்ட ரூத்து என்ன ஆச்சுன்னு தெரியல இப்ப திருச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அதுவும் உங்க ஓட்டம் இல்ல எங்க ஓட்டம் இல்ல, இது வரைக்கும் போலீஸ் ட்ரைனிங்ல கூட எவனும் ஓடாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் ஓட முடியாதரா சாமின்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கவும் முடியாதுன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க தலையில அடியும் படுது. இந்த ரூத்தோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவ்வளவு தூரம் ஓடி வந்தாங்க, திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ரூத்தோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. அந்த வழியா ரெண்டு பேரும் வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுல ஹஸ்பண்ட் ரூத்தை பார்த்த உடனே ஏமா இங்க வா சீக்கிரம் வா, தண்ணி இருந்தா கொடுன்னு ரூத்துக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே ஹெல்ப்புக்கு நம்ம கால் பண்ணலாம்னு கால் பண்ண ட்ரை பண்ணா சிக்னல் கிடைக்கல. சரி ஓகே நீ எங்க கூடயே வரையாமா, பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ரூத்தையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க. நைட் டைம் ஆகுது, ஒரு கேம்ப செட் பண்றாங்க. ரூத் அப்படியே ஒரு இடத்துல அசையாம உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் கையில கத்திய வச்சுக்கிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் மெதுவா ரூத்து கிட்ட போயிட்டு இங்க பாருமா உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ரூத். சரி ரூத், நீ மட்டும் தான் தனியா வந்தியா இல்ல உன் கூட வேற யாராவது வந்தாங்களா? என்ன ஆச்சு நீ மயங்கி இருந்த? அது வந்து எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு ரூத் அந்த ஹஸ்பண்ட் கையில கத்திய வச்சுக்கிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்காருல, அந்த கத்தியவே உத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரூத், உன்னோட ஹாபி என்ன, நீ என்ன பண்ணுவ சந்தோஷமா? நான் வந்து சர்ஃபிங் எல்லாம் போவேன். ஓ சர்ஃபிங்கா? சர்ஃபிங் ரொம்ப ஆபத்தானது தானே? ஏன்னா எப்ப சுறா வந்து நம்மள கவ்வுன்னு நமக்கு தெரியாது இல்ல, ரொம்ப டேஞ்சரான விளையாட்டாச்சு அப்படின்னு அந்த ஒய்ஃபும் ரூத் கிட்ட பேசி ரூத்த கொஞ்சம் நார்மலாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ரூத் உத்த அந்த கத்தியவே தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்டும் வேலையை முடிச்சுட்டு கத்திய வச்சிடறாரு. ஒய்ஃபும் போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன், விடிஞ்ச உடனேயுமே நம்ம வேகமா ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூத் அந்த ஹஸ்பண்டுடைய கத்திய கையில எடுத்துக்கிறாங்க. இங்க பாருமா கத்திய ஒழுங்கா கீழே போட்டு, அது ரொம்ப டேஞ்சரான பொருள், சொல்றத கேளுன்னு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரூத் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா ரூத் அதெல்லாம் கண்டுக்காம கையில கத்திய வச்சுக்கிட்டு யாராவது வந்தா போட்டு தள்ளலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. எங்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் எதுவும் புரியல. அப்பதான் பின்னாடி இருந்து நீ இங்கதான் இருக்கியா அப்படின்ற ஒரு வாய்ஸ். திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது நம்மளோட ஹாரி தான். ஒரு நிமிஷம் இருங்க, ரூத் தான் ஹாரிய ஒரு ஏத்தி ஏத்தி மலை மேல இருந்து தள்ளி விட்டு அந்த ஆளு காலி ஆயிட்டானே, அப்புறம் எப்படி ஹாரி திரும்ப உயிரோட வந்தான்? இதே மாதிரி ஒரு குழப்பத்தோட தான் ரூத்தும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களும் ரூத்த ஃபாலோ பண்ணியே போறாங்க. அந்த ஹஸ்பண்டும் ஹாரி கிட்ட இங்க பாரு ஒழுங்கா அங்கேயே இரு, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், அந்த பொண்ணு அடிபட்டு போயிருந்தா நாங்க தான் காப்பாத்தணும். ஆனா ஹாரி எதையும் கண்டுக்காம முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. ஹஸ்பண்டுக்கும் வேற வழி இல்லாம ஓங்கி ஒரு குத்து குத்தலான்னு பார்த்தா ஹஸ்பண்டோட கை தனியா கீழே வந்து விழுது. எங்க ஹாரியோட விரல்ல ஷார்ப்பா கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வச்சுதான் அந்த ஹஸ்பண்டோட கையவே அவர் வெட்டிட்டாரு. அப்படியே அந்த ஹாரி ஹஸ்பண்ட பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்பா எனக்காக அவளை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூத்த தேடி ஹாரி போறாரு. எங்க அந்த ஒய்ஃபும் ரூத்த தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரூத்த கண்டுபிடிச்சிடறாங்க. ரூத் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் ரூத், உனக்கு என்னாச்சு? அவனை பார்த்து எதுக்கு நீ பயந்து ஓடி வந்த? அவன் உனோட பாய் ஃப்ரெண்டா? அவன் என் பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் மனுஷனும் கிடையாது, வேற என்னமோ அப்படின்னு ரூத் சொல்றாங்க. எங்க அந்த ஒய்ஃபுக்கு எதுவும் புரியல. பார்த்தா வெளியா ஹஸ்பண்டோட சவுண்ட் கேக்குது. ஒய்ஃபும் ஏய் ரூத் நீ இங்கே இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லும்போது ரூத் தடுக்கிறாங்க. இங்க பாருங்க அது உங்க ஹஸ்பண்ட் கிடையாது, வேற என்னமோ. ஏய் ரூத் நீ ஒரு குழப்பத்துல இருக்க, நான் போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன்னு இந்த ஒய்ஃபும் வெளியே போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. ஆனா அவரோட முகம்லாம் தெரியல, ஏன்னா அவரு கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நேரா ஒய்ஃபோட முகத்திலே அடிக்கிறாரு. எங்க என் முகத்துல எதுக்கு லைட் அடிக்கிறீங்க? ரூத் தேடி ஒருத்தன் வந்தானே அவன் என்ன ஆனா அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட பார்க்கும்போதுதான் அந்த ஹஸ்பண்டோட முகம் பாதி கிழிஞ்சு போயிருக்கு, நம்ம ஹாரி தான் போட்டு தள்ளினதே. இதை பார்த்த உடனே ஒய்ஃப் அலண்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா ஹாரி அந்த ஒய்ஃபையும் பிடிச்சி ரூத் ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு, இல்லனா இந்த பொம்பளைய போட்டு தள்ளிடுவேன். சோ ரூத்தும் அந்த ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. நான் தான் வந்துட்டேன்ல, ஒழுங்கா அவங்களை விட்டுரு. இதோ விட்டுறேன்னு கையில இருக்கிற அந்த ஷார்ப்பான கண்ணாடி மாதிரி பொருளை அந்த ஒய்ஃப் தலையில சொருகி காலி பண்றாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு ரூத்தும் பக்கத்துல வராங்க. ஹாரி ரூத்த
போட்டு அடிக்கிறாரு. உனக்கு எப்படி என்ன பத்தி தெரியும், எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹாரி கேக்க ரூத்தும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு ரூத்து போவாங்கல்ல, அப்ப ஒரு குகை இருக்கும், அந்த குகைக்கு நடுவுல கூட கொலகொலன்னு ஒரு குட்டை இருக்குமே, அந்த குட்டையா குச்சியை விட்டு கிண்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி எதையோ பார்த்து ரூத்து பயப்படுவாங்கல்ல. ஆக்சுவலா அவங்க எதை பார்த்து பயந்தாங்கன்னா, அந்த குகைக்குள்ள மண்டை பொழந்து போன நிலைமையில ஹாரியோட உடம்பு இருந்தது. ஹாரி இங்க இருக்கான் அப்படின்னா அப்ப நம்ம கூட இருக்கிறது ஹாரியே கிடையாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வானத்துல இருந்து ஒரு விண்கல் வந்ததுல, அது ஒரு யூஎஃப்ஓ. அதுல பார்க்க வெனம் மாதிரி ஒரு ஏலியன் வந்திருக்கு. அந்த ஏலியனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதால எந்த ஒரு உயிரினம் மாதிரியும் மாற முடியும். சோ அந்த ஏலியன் முதல்ல ஒரு மானாதா மாறுச்சு. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம். ஒரு நாள் நைட்டு ரூத் பாத்ரூம் போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு மான் உத்து பாக்கும்ல, ஆக்சுவலா அந்த ஏலியன் மானா மாறி போகி அதுதான் ரூத் அப்படியே உத்து பாத்துருக்கு. அப்புறம் நம்ம ரூத்துக்கும் ஹாரிக்கும் இடையில சண்டை வரும். ஹாரியும் கோச்சுக்கிட்டு காலங்காத்தால ஒரு பேப்பர்ல அந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வரேன், சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவார்ல. அப்படி ஹாரி தனியா போகும்போது மானா இருந்த அந்த ஏலியன் ஹாரியா உருமாறிடுச்சு. இந்த இடத்துல ரெண்டு ஹாரி இருந்தா ப்ராப்ளம் தானே, அதனால உண்மையான ஹாரியா அந்த ஏலியன் ஹாரி போட்டு தள்ளிடுது. அந்த உடம்ப ஒரு குகையில மறைச்சு வச்சுட்டு ஏலியன் ஹாரி நேரா ரூத் கிட்ட வருது. இந்த ஏலியன்ஸ் கிட்ட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது யாரு மாதிரி மாறுதோ அவங்களோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் அதுக்கு ஞாபகத்துல இருக்கும். திங்க் பண்றது, எமோஷன் எல்லாமே அவங்கள மாதிரியே தான் இருக்கும் அந்த ஏலியன்ஸ்க்கும். சோ இப்படி அந்த ஏலியன் ஹாரி ரூத் கூட இருக்கும் பொழுது ரூத் ரெஸ்ட் ரூம் போறேன்னு குகைக்கு போயிருப்பாங்க. அப்பதான் ஹாரியோட உண்மையான உடம்ப பாத்துருப்பாங்க. பயந்து போய் தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலே மாத்திரையை போடணும், இல்லைன்னா ஆளு கீழே விழுந்துருவாங்க. சோ மாத்திரையை அவங்க போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நிக்கும் போதுதான் பின்னாடி ஏலியன் ஹாரி வருவாரு. சோ இவங்களும் எதுவும் காட்டிக்காம அப்படியே சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதான் நம்ம முன்னாடி சீன்ல பாத்துருப்போம். சோ நம்ம என்ன நினைச்சோம், ரூத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைச்சோம். ஆனா ரூத்துக்கு மட்டும்தான் தெரியும், இது ஹாரியே கிடையாது, ஒரு ஏலியன் அப்படின்னு. அதனாலதான் ரூத் வித்தியாசமா நடந்துகிட்டாங்க. இப்படி நடந்த விஷயத்த ரூத் அந்த ஏலியன் ஹாரி கிட்ட சொல்ல நினைச்சேன், குகை ரொம்ப பக்கத்துல இருந்தது, அவன் உடம்ப வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கணும். சரி விடு, இப்பதான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு ஏலியன் ஹாரி சொல்லும் பொழுது, ரூத்தும் நீ யாரு, எதுக்காக பூமிக்கு வந்திருக்க, எங்க பேர பூமிக்கு வந்தது நான் ஒரே ஒரு ஆளு மட்டும்தான், அந்த பூமியை பத்தின ரிப்போர்ட் எல்லாம் என்னோட ஆளுங்களுக்கு நான் அனுப்பிடுவேன், சீக்கிரமாவே அவங்களும் இந்த பூமிக்கு வருவாங்க, மொத்த மனித இனத்தையும் அவங்க அழிக்க போறாங்க, அதுல ஃபர்ஸ்ட் பலிக்கடா நீ தான், என் கையாலேயே உன்னை சாகடிக்க போறேன்னு ஏலியன் ஹாரி. நம்ம ரூத்த கொல்லலான்னு வரும்பொழுது அதால கொல்ல முடியல, ஏன்னா இப்ப அந்த ஏலியன் ஹாரி மாதிரி இருக்கு. சோ ஹாரியோட குணம் தான் அதுகிட்ட இருக்கும். ஹாரிக்கு ரூத்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இப்ப இந்த ஏலியனால ரூத்த கொல்லவே முடியல. இப்ப அந்த ஏலியனால அந்த வைஃப் ஹஸ்பண்ட் இருந்தாங்கல்ல அவங்கள மாதிரியும் மாற முடியாது, ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ அந்த ஏலியன் ஒருத்தர் மாதிரி மாறணும் அப்படின்னா அந்த பர்சன் உயிரோட இருக்கணும். இது ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா அப்புறம் அவங்களை கொன்னுடலாம். இப்ப இந்த ஏலியனால ரூத்த கொல்லவே முடியல, எனக்குள்ள என்ன ஆகுது, தப்பான ஆளா நான் மாறிட்டேன்னு நினைக்கிறேன், இவன் உன்ன அவ்வளவு லவ் பண்றான் போலயே, அதாவது நான் உன்ன அவ்வளவு லவ் பண்றேன் போலயே, என் மனசுல அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது ரூத், என் தொண்டைக்கும் வயிற்றுக்கும் நடுவுல உருவம் இல்ல ஒரு உருளை உருளுது இப்படின்னு அந்த ஏலியன் ரொமான்டிக்கா பேசுற கேப்ல ரூத் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஏ எங்க ஓடுற செல்லம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் உன்ன லவ் பண்றேன், வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பின்னாடி அந்த ஏலியனும் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல ரூத்தால ஓட முடியல, இவங்களும் போட்டு அடிக்கிறாங்க, அடிப்பட்ட காயம் சடனா சரியாகுது. எங்க பாரு ரூத், நான் என்னதான் ஒரு ஏலியனா இருந்தாலும் இப்ப நான் ஹாரி தான், அவனோட மெமரிஸ் பயம் பழகின நாட்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருக்கு, நீயும் நானும் ஒன்னா நம்ம வாழலாம். எங்க ரூத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த ஏலியன் கொலகாண்டல பேசணும்னு பார்த்தா ரொமான்டிக்கா டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா, இங்க பாரு என் கனவு கண்ணியே, வா நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு பீச் பக்கமா நம்ம ரூத்த கூட்டிட்டு போகுது அந்த ஏலியன். ஏ ரூத், உனக்கு தெரியுமா இது வரைக்கும் நான் எவ்வளவோ பிளானட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளவோ கேலக்சிக்கு போயிருக்கேன், கோவம் பசி பட்டினி இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா இந்த பூமியில மட்டும்தான் காதல்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, உண்மையான இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு எனக்கு தோணுது இப்படின்னு அந்த ஏலியன் பேசிக்கிட்டே வருது. ரூத்தும் கடலை பாக்குறாங்க, அதுல சுறாமீன் எல்லாம் நீந்திக்கிட்டு இருக்கு. சோ அந்த ஏலியனும் ரூத் நீ ரெடியா இருக்கல அப்படின்னு கையை நீட்டின உடனேயுமே டக்குன்னு அதோட ஸ்பேஸ்ஷிப் யூஎஃப்ஓ தெரியுது, பார்க்க ஏதோ கூழாங்கல் மாதிரி இருக்கு பெருசா. ரூத் நீ ஏன் கூட வந்துரு, உனக்கு நான் சூப்பரான லைஃப் தரேன், இந்த கேலக்சியை விட்டு நம்ம வேற ஒரு கேலக்சிக்கு போகலாம், அந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த பூமிக்கு வருவாங்க, மனித இனத்தையே மொத்தமா அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க, சோ அவங்க ஒன்ன ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன், அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் யூஎஃப்ஓல ஒரு அழகான இடத்துக்கு போகலாம் பேபி, என்ன சொல்ற அப்படின்னு இவர் ரொமான்டிக்கா பேச, ரூத்தும் அந்த ஏலியனுடைய பாக்கெட்ல பாக்கும்போதுதான் ஒரு கத்தி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த கத்திய உருவி ஏலியனுடைய நெஞ்சிலேயே ஒரு குத்து, அப்படியே பிளட் வருது. அப்புறம் வேகமா கடலுக்குள்ள போறாங்க. ஏ ரூத் பேபி, இந்த கத்திய வச்சுலாம் என்ன கொல்ல முடியாது உனக்கு தெரியாதான்னு பின்னாடி அந்த ஏலியனும் கடல்ல நீந்த ஆரம்பிக்குது. அப்படியே அந்த ஏலியனோட பிளட் எல்லாம் தண்ணில பரவிக்கிட்டே வருது. ஏ ரூத், நீ என்னதான் பிளான் பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது உன்னால. உடனே ரூத்தும் என்னால முடியாது ஆனா இதால முடியும்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒரு சுறாமீன் வந்து அந்த ஏலியனை பிடிக்குது. ரூத்தோட பிளானே தான், ஸ்டார்டிங்ல அவங்க சுறா இருக்கிறத பாத்துட்டாங்க, அப்புறம் அந்த ஏலியன் கிட்ட கத்தி இருக்கிறத பார்த்து அதை எடுத்து ஏலியன் கிட்ட ஒரு சொருகு, ரத்தம் வருது. அப்புறம் அந்த ஏலியனை கடலுக்குள்ள கொண்டு வரணும்னு ரூத் கடலுக்குள்ள போறாங்க, பின்னாடியே அதுவும் வருது. சோ ஏலியன் உடம்புல இருந்து பிளட் வரதுனால
இருக்கிறதுனால அந்த பிளட் சுறாமீனை ஈர்த்து சுறாமீன் நேரா அந்த ஏலியன் கிட்ட வந்து ஒரு கவ்வு கவிடுது. சோ எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னு ரூத்தும் வேகமா அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த ஏலியனுக்கு எதுவும் ஆகல. கையில இருந்துதான் ஷார்ப்பா கண்ணாடி மாதிரி ஒன்னு வரும்ல, சுறாமீன் வாயவே அது கிழிச்சிருது. எங்க ரூத்தும் அவங்களும் ஹாரியும் ஒரு இடத்துல டென்ட் போட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஹாரியோட ஞாபகம் வருது. அதனால திரும்பவும் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட மாத்திரை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ கடைசி மாத்திரை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா அந்த ஏலியனுக்கு தான் எதுவும் ஆகலையே. ரூத் இருக்கிற இடத்துக்கு வந்து ரூத்த பிடிச்சி நேரா உண்மையான ஹாரி இறந்து போனார்ல அந்த கொகை கிட்ட கொண்டு போயிடுது. சோ அந்த ஏலியனும் ரூத்த பார்த்து, நானும் உன்னை கொல்ல கூடாது, யாளுங்க இங்க வரும்பொழுது நீ மட்டும் உயிர் பிழைக்கணும்னு உன்னை கூட்டிட்டு வேற ஒரு கேலக்சிக்கு போயிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம் நினைச்சேன் பாத்தியா, நான் ஒரு முட்டாள் தான், வேற வழியே இல்ல ரூத், உன்னை கொன்னுதான் ஆகணும். ஆனா இந்த உடம்புல என்னால உன்னை கொல்ல முடியாது, ஆனா இதுவே நான் உன்ன மாதிரி மாறிட்டேனா ஈஸியா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த ஏலியன் ரூத் மாதிரி மாறதுக்காக ரூத் அப்படியே செவுத்துல ஒட்ட வச்சு உடம்பு ஃபுல்லா கொலகொலன்னு என்னமோ பண்ணுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹாரியா இருந்த அந்த ஏலியன் அப்படியே ரூத் மாதிரியே மாறுது. ஒரு வழியா நான் ஒன்ன மாதிரி மாறிட்டேன், பொம்பளைங்களா இருக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா எது என்னவோ பரவாயில்ல, ஒன்ன நான் இப்ப போட்டு தள்ள போறேன்னு கை விரல் முனையில இருக்கிற கண்ணாடி பீசாலேயே ரூத்த கொல்லலான்னு வரும்பொழுது உண்மையான ரூத் அந்த ஏலியன் ரூத்த பார்த்து, நீ என்ன மாதிரியே மாறிட்டல அப்படின்னா என்னோட மெமரிஸ் எல்லாமே உனக்கும் இருக்கும், நல்லா யோசிச்சுப்பாரு, அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணாடியை உடைச்சி சின்ன வயசுல வாழ்க்கையே நரகமா இருந்தது, அது எல்லாமே உனக்கும் தெரியும் தானே, ஏன்னா நீ தான் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே உனக்கும் தெரியும், அது உன்னாலையும் ஃபீல் பண்ண முடியும்ல அப்படின்னு உண்மையான ரூத் சொல்ல, எங்க ரூத்தா மாறின ஏலியனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நார்மலா ரூத் டென்ஷன் ஆனாங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் போடுற ரேஞ்சுக்கு போவாங்கல்ல, மாத்திரை போட்டாதான் சரியாகும், அந்த மாதிரி ஏலியனும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது, மயக்கம் வருது அதுக்கு. அந்த ஏலியனுக்கு தெரியும் மாத்திரையை போட்டா இது சரியாயிடும் அப்படின்னு, மாத்திரை எடுக்கலாம்னு பார்த்தா உள்ள ஒண்ணும் காணும், ஏன்னா கடைசி மாத்திரையை ரூத் ஆல்ரெடி போட்டுக்கிட்டாங்க. இப்ப அந்த ஏலியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருது, இதான் கேப்னு உண்மையான ரூத்தும் அந்த டிராப்ல இருந்து வெளியே வராங்க. உடம்புலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவா அந்த ஏலியன் ரூத் கிட்ட வந்து, இங்க பாரு நான் உன்னை காப்பாத்துறேன், மெதுவா மூச்சு விடு, அப்படிதான் அமைதியா மூச்சு விடுன்னு அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே பேசிட்டு கல் எடுத்து மண்டையில போட்டு நசுக்கி சாகடிக்கிறாங்க அந்த ஏலியனை. சோ எப்படியோ ஒரு வழியா ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ரூத்தும் வெளியே வந்துடுறாங்க. காரை நிப்பாட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து கார் எடுத்துக்கிட்டு இந்த காட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றாங்க ரூத். அப்ப ரேடியோல ரூத் பேசுற மாதிரியே ஒரு வாய்ஸ் கேக்குது, என்ன ரூத் எஸ்கேப் ஆகி போயிட்ட போல, அவ்வளவு ஈஸியா என்ன சாகடிக்க முடியாது, ஆமா நீ எங்க போய் ஒளிஞ்சுப்ப, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியுமே, நீ எங்க போனாலும் உன்னை தேடி வந்து நான் கொல்லுவேன் அப்படின்னு அந்த ஏலியன் ரூத்தும் சொல்லுது. இவங்க உடனே ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரூத்தும் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து நிறைய விண்கல் விழ ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அது எல்லாமே ஏலியன்ஸ் தான். சோ இதுங்க பூமிக்கு வந்து மனுஷங்கள மாதிரியே மாறி இந்த உலகத்தையே அழிக்க போகுதுங்க. சோ அந்த ஏலியன்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆளு ரூத் மட்டும்தான். இப்ப அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா என்னதான் எஸ்கேப் ஆனாலும் ப்ராப்ளம் இன்னும் முடியல. இந்த இடத்துலயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தை ரூத் எப்படி காப்பாத்துறாங்கன்றது தான் அடுத்த பார்ட்டா வரும். சோ அடுத்த பார்ட் வந்ததுனா அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உங்களோட ஃபிலிம் ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் பூஸ்ட் மாதிரி. சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.